அண்ட் உள்ளங்களுக்கு வணக்கம். முருங்கை காயில் வந்து கொத்து கொத்தாக காய்க்கிறது போல் பார்த்தீங்கன்னா வெண்டை வகையிலுமே வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வெண்டைகளுமே இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டையில் மரவெண்டை. இந்த மரவெண்டையோட அற்புதத்தை பற்றி பேசுனா இதோட அற்புதமான வளர்ச்சியை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இதை விதை போட்டேன். ஒரு 6 இலை வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா மீதி நாட்டு வகைகள்னு வந்து போட்டுருந்தேன். எல்லாமே ஒரே மாதிரி வளர்ந்தாங்க 6 இலை வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி நாட்டு வகை எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்தது. இந்த மர வெண்டையை தவிர கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இல்லை. அந்த 6 இலையோடு அப்படியே இருந்தது. அந்த இலை கருகலை எதுவும் ஆகலை. ஆனால் 6 இலை வந்து அப்படியே இருந்தது 4 மாதம் வரைக்கும். டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மழை பெஞ்சது. அதுக்கடுத்து இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் 5 அடி வரைக்கும் வளர்ந்துடுச்சு. 5 அடி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பிரான்ச் இருந்தது. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 காய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொக்கு வச்சுருந்தது. அதே மாதிரி மொக்கலையும் வந்து எல்லா மொக்குமே வந்து துளுத்துது. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 காயை தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட உண்மையை சொன்னால் ஒரு வாரத்தில் ஒரு 3 கிலோ அளவுக்கு ஒரு செடியிலேருந்து வெண்டை செடியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் மற்ற நாட்டு காய்கறிகளோடு நீங்கள் வெண்டை செடி இல்லை ஹைப்ரிட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நம்மளால் மிஞ்சி போன 4 தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த வெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா தடிமலாக ஒரு வெண்டையே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் மேலேயே இருக்கும். அந்த அளவுக்கு வகையை சார்ந்தது தான் இந்த மர வெண்டை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு சாம்பார் வைக்கணும்னா ஒரு 4 வெண்டை கடிச்சா போதுங்க, சாம்பார் வச்சிடலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும் வெண்டையுமே எல்லாமே. இந்த டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும், சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விதை கிடைச்சா வளர்த்து பாருங்கள். இதை நீங்கள் வந்து நிலத்தில் வச்சு பாருங்களேன். முருங்கை மரமாலே பக்க கிளைகளும் விட்டு நல்லா வளர்த்தியாக வளருங்க. நீங்கள் இந்த ஒரு செடியை வச்சிங்கன்னா வருடம் முழுக்க அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த வகையை சார்ந்தது தான் இந்த மரவெண்டை. மரவெண்டையிலையும் பார்த்தீங்கன்னா 2 கலர் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அதாவது சிவப்பு கலந்ததும் பச்சை கலந்த மாதிரியும் வர மரவெண்டையுமே இருக்குது. அதை வந்து நான் அடுத்த சீசனில் உங்களுக்கு வந்து வளர்த்து காட்டுறேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எப்பவுமே வெண்டைகளை வந்து பிஞ்சிலே தான் பிரிச்சுடுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லாவே பெருசாக வளரும். அதுக்கடுத்து வெண்டை செடி எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா மழையில் நல்லா வளருங்க. அதனால் கண்டிப்பாக தினமே வந்து வெண்டை செடியை முழுவதுமே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி தண்ணி தெளிச்சு விடுங்க. கண்டிப்பாக நல்லா வளர்ச்சிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.